முதலாளி பார்வையை வேற பக்கம் திருப்பிட்டீங்க, என்ன பார்க்க பிடிக்கலையா? மறுபடியும் என்ன பார்த்த சிரிக்காது. ஏன் சிரிக்கும் போது உன் கண்ணில மின்னல் மாதிரி ஒரு ஒளி ஏற்படுது, அந்த ஒளியை நேருக்கு நேரா சந்திக்கிற சக்தி என் கண்களுக்கு இல்ல, அதனாலதான் முகத்தை திருப்பிக்க வேண்டியிருக்கு. என்ன பார்க்கும் போதெல்லாம் நீங்க இப்படி பேசுறதுனால்தான் அதை நினைச்சு என்னால சிரிக்காம இருக்க முடியல. நீ ஒரு அபூர்வமான பெண்ணா இருக்கிற, அதனாலதான் உன்னுடைய பேச்சு செய்கை எல்லாமே எனக்கு வழக்கத்துக்கு விரோதமா தெரியுது. அப்படி பார்த்தா நம்ம கல்யாணம் கூட வழக்கத்துக்கு விரோதம் தான். நம்ம கல்யாணம் வழக்கத்துக்கு விரோதமா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற முதலிரவு வழக்கமானது தானே? முதலிரவு வழக்கமானதுதான், ஆனா நான் பால் பழம் பன்னீர் சும்பு எடுத்துக்கிட்டு வராம ஒரு கட்டு புத்தகங்களோட வந்திருக்கிறதா வழக்கத்துக்கு விரோதமானது. அதுதான் ஏன்னு எனக்கும் புரியல. ஆரம்பத்துல எனக்கும் அது புரியாமத்தான் இருந்தது. பால் பழம் இதுல எல்லாம் இருக்கு ருச்சி விட, படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய ருசிகரமான விஷயங்கள் இதுல ஏராளமா இருக்குன்னு அப்புறம்தான் எனக்கும் தெரிஞ்சது. நீ தெரிஞ்சுக்கிட்ட அந்த விஷயம் என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கலாமா? எத்தனையோ பேருடைய முதல் இரவு வெறும் டீ பண்ணோட போயிடுது, அவங்களுக்கெல்லாம் நிரந்தரமா பாலும் பழமும் கிடைக்கிறதுக்கு என்ன வழின்னு இதுல எல்லாம் இருக்கிறதா சொல்றாங்க. பாத்தீங்களா, கேபிட்டல் அதாவது மூலதனம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது எந்த நேரத்துக்கு நல்லது? ஏன்னா நம்ம மாதிரி கோடிக்கணக்கான பணத்தை மூலதனமா போட்டு முடக்கி வச்சிருக்கவங்க நம்ம எதிரியோட பலத்தையும் பலவீனத்தையும் சரியா தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? அவங்க பலமும் பலவீனமும் உன்னை விட எனக்கு நல்லா தெரியும், இதெல்லாம் தூக்கி வெளியே ஏறி. ஆமா, கோபம் எம்எல்ஏயா அவங்க மேலயா? உன்மேலதான். எம்எல்ஏ என்ன கோபம் பின்ன? முதலிரவுங்கிறது லெனினியும் மார்க்சியும் பத்தி தெரிஞ்சுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. மன்னிக்கணும், முதலிரவு எதுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எதுக்காகவா? ஒரு ஆணும் பெண்ணும் எந்த இன்பத்தையும் சமமா பெறணும், அதுதான் தர்மம். ஒரு வகையில அதுவும் சமதர்மம் தான். அதுக்கு முன்னால அந்த சமதர்மத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஐயோ, அதெல்லாம் நாளைக்கு காலையில தெரிஞ்சுக்கிறேனே. ஐயோ, இப்ப என்ன என்ன செய்ய சொல்றீங்க? அப்படி கேட்டினா அதுக்கு நான் வச்சிருக்கேன் அருமையான புத்தகம். இத பத்தியா எப்படி இருக்கு? ஆஃப்டர் ஆல் செக்ஸ். என்ன அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டேன் ஆஃப்டர் ஆல் செக்ஸ்? வி ஆர் ஆல் ஆஃப்டர் செக்ஸ். இந்த மாதிரியான இன்பங்கள் அனுபவிக்கிறது தான் வாழ்க்கையினுடைய உச்சகட்டமே. இப்போ நீ எதுக்காக என்ன கல்யாணம் செய்துட்ட? பழி வாங்கறதுக்கு. எனது பழி வாங்கறதுக்கா? யார? தகப்ப மாதிரி இருக்கிற ஒருத்தருக்கு அவர் பொண்ணு மாதிரி இருக்கிற ஒருத்தி மனைவி ஆகலாமா அப்படின்னு கேக்குற சமூகத்தை. இப்போ என்ன நீ பழி வாங்காம இப்படி வா? இதுல படுத்தா என்னால அமைதியா தூங்க முடியாது. சில்லுன்னு இருக்கிற கட்டான் தரையில கைய தலைக்கு வச்சு கீழே படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும். எது மேலையாவது படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும். என் பழக்கம் அப்படி. என் பழக்கம் இப்படி, உங்களுக்காக அதை மாத்திக்க முடியுமா? என் பழக்கத்தை நான் மாத்திக்கிறேன். ஜெயா, வாழ்க்கையிலேயே முதல் தடவையா கீழே இறங்கி வெறும் தரையில உட்கார்றேன் உனக்காக. நான் உங்க மனைவிங்கிற ஞாபகமே இப்பதான் எனக்கு வந்தது. விளக்கு இன்னும் எரியணுமா? இப்ப சிரிச்சதுக்கு ஈடா கொடுக்கறதுக்கு கடைசியா எங்கிட்ட இந்த சாவி கொத்துதான் மிச்சம் இருக்கு, அதையும் வாங்கி. என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? பிடிங்கள அவனை. திட்டம் போட்டு என்னை வற்புறுத்தி வற்புறுத்தி திருவனந்தபுரத்துக்கு அனுப்பும் போதே சந்தேகப்பட்டேன், இதுல ஏதோ சதி இருக்குன்னு. இங்க வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீங்க திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. கல்யாண வயசு ஒரு பெண்ணு போல இருக்கும் போதே இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டு நீங்க முன்னால் வந்து நிக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமில்ல? உங்களுடைய கேவலமான இச்சையை பூர்த்தி செய்யறதுக்காக தன்னையே பலியிட்டுக்கிட்டாலே அந்த பரிதாபத்துக்குரியவ யாரு? நான் பார்க்கணும். முகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் நெத்தியிலேயே எழுதி ஓட்டியிருக்க அவ்வளவு ஒரு துரோகின். ஆமா, அது என் ரத்தம். இவரை பிடிச்சு கொண்டாங்க, தொடர்ந்து இங்க நீங்க வேலைக்கு இருக்கணும்னா நான் சொன்னதை செய்யுங்க.
அப்படி சொல்லாதீங்க. ஆமா, உன்னை துரோகின்னு சொன்னா அது கூட பொருந்தா. பகட்டுக்கும் படாரோகத்துக்கும் ஆசைப்பட்டு மனப்பூர்வமா நேசிச்ச ஒருத்தனை ஏமாத்திட்டு தன்னையே இல்ல இல்ல தன் உடம்பையே வித்துட்டு ஒரு நடத்தகத்தை கேவலமான ஜென்மம்னு சொன்னா தான் பொருந்தும். என் உடம்ப 10,000 துண்டா வெட்டி கூறு போட்டா கூட அந்த உடம்புல இருக்கிற ஹிருதயத்தை மட்டும் ஒண்ணு செஞ்சிடாதீங்க. அதுல நீங்க தான் இருக்கீங்கன்னு வெட்டப்பட்ட 10,000 துண்டு துடிக்க துடிக்க சொல்லும். அதனால நடத்த கெட்ட கேவலமான ஜென்மன்னு மட்டும் என்ன சொல்லிடாதீங்க. உன் இதயபூர்வமான சம்மதம் இல்லாமலா இந்த சம்பந்தம் ஏற்பட்டிருக்கு? அப்படி நீ சம்மதம் கொடுக்கறதுக்கு முன்னால உன் இதயத்துல எந்த விதமான சஞ்சலமும் ஏற்படலையா? சஞ்சலப்பட்ட இதயத்தை நானே கல்லாக்கிக்கிட்டு தான் இதுக்கு சம்மதிச்சேன். அதுக்கு என்ன காரணம்? அதை நான் சொல்ல மாட்டேன். உன்னை மனப்பூர்வமா விரும்பினதை தவிர வேற எந்த துரோகமும் உனக்கு நான் செய்யலையே. ஸ்லேட்ல எழுதினா அது அழிஞ்சு போயிடும், மனசுல எழுதிக்க சொல்லுன்னு சொன்னது எங்க அப்பனையே கல்யாணம் செய்துக்கிட்டு எனக்கு முன்னால வந்து நின்று என்ன பழி வாங்குவா? இல்லவே இல்ல. என்ன மாதிரி நீ வேற ஒருத்தனை கல்யாணம் செய்துட்டு இருந்தா கூட நான் என்ன சமாதானப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு கூலிக்காரமாக கோடீஸ்வரங்கிற வியாபாரியை கைப்பிடிச்சது அவங்கிட்ட இருக்க பழத்துக்காகத்தான். இல்ல, அது இல்லன்னா உன்னை யாராவது வற்புறுத்தி சம்மதிக்க வச்சாங்களா? இல்ல, அதுவும் இல்லனா வேற எதுதான் அதுக்கு காரணம்? யார் காரணம்? நீங்க தான் காரணம். நான் உங்களை பத்தின விவரம் கேட்ட போதெல்லாம் சந்தர்ப்பம் வரும் சொல்றேன், சந்தர்ப்பம் வரும் சொல்றேன்னு மூடி மறைச்சிட்டீங்க. அதை சொல்றதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பமே வரல. நம்பி பழகிற எங்கிட்ட நீங்க யாருங்கிற விவரத்தை அன்னைக்கே வெளிப்படையா சொல்லியிருந்தா இன்னைக்கு என் வாழ்க்கையை பலி கொடுத்திருக்க வேண்டிய சந்தர்ப்பமே வந்திருக்காது. அப்படி நான் உண்மையை சொல்லாம மறைச்சது மட்டும்தான் இதுக்கெல்லாம் காரணமா? இன்னும் பல காரணங்கள் இருக்கு. காலம் வரும்போது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அந்த காலம் வர்ற வரைக்கும் என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. உனக்காக நான் ரொம்ப கீழே இறங்கி வந்தேன், ஆனா நீ என்ன தடுமாற வச்சுட்டு ரொம்ப மேல போயிட்டேன். இதுவரைக்கும் என் மனசை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருந்த நீ இப்ப எங்க அப்பா வீட்டை ஆக்கிரமிச்சு அதுல ஆதிக்க சிரத்தை வந்துட்டேன். இனிமே இந்த வீட்டுல நான் இருக்கக்கூடாது, என் மனசுல நீ இருக்கக்கூடாது. வவுச்சரை வாங்கிட்டு பணம் கொடுத்தேன், அவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும். டைப்பிஸ்ட்? எனக்கு டைப் அடிக்கத்தான் சார் தெரியும். அக்கவுண்டன்ட்,